ശ്രീ ജോൺ അബ്രഹാമിൻ്റെ വിദ്യാർത്ഥികളെ ഇതിലെ ഇതിലെ എന്ന ചിത്രത്തിൽ അഭിനയിച്ചുകൊണ്ടായിരുന്നു മലയാളത്തിലേക്കുള്ള അരങ്ങേറ്റം. ഒരുപാട് തമിഴ് സിനിമകളിൽ, ഒരുപാട് തമിഴ് നാടകങ്ങളിൽ ശ്രീമതി മനോരമ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. തമിഴ് രാഷ്ട്രീയത്തിൻ്റെ തന്നെ അവിഭാജ്യ ഘടകമായിരുന്ന നാടകവേദിയിലൂടെയായിരുന്നു തമിഴ് സിനിമയിലേക്ക് വന്നത്. ശ്രീ കരുണാനിധിയോടൊപ്പവും നാടകങ്ങളിൽ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അമ്മ എത്ര സിനിമയിൽ നായികയായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, ഹീറോയിനായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്? ഹീറോയിൻ പാത്തിങ്ങനാ ഒരു നാലഞ്ച് പടം ഇരിക്കും. കൊഞ്ചും കുമരി, കൊഞ്ചും കുമരി അവൾ ഇവൾ ഒരു അതിശയം, പെരിയ മനിതൻ, കുൻവാര ബാപ്പ് ഹിന്ദി, അത് കൂടെ നാ ഹീറോയിൻ തന്നെ. മെഹമൂദ് കൂടെ ഹീറോയിനാ തന്നെ ആക്ട് പണ്ണേ. ആനാ അപ്പോൾ നാടകത്തിലെല്ലാം കഥാനായികയാ തന്നെ നടിച്ചേ, പടത്തിൽ തന്നെ കോമഡി ആക്ട് പണ്ണ ആരംഭിച്ചേ. ഞങ്ങൾ സിനിമ കാണുന്ന കാലം തൊട്ട് സുമരിച്ചേച്ചി കാണുന്ന പോലെ തന്നെയാണ് അമ്മയെ ഞങ്ങൾ കണ്ടിട്ടുള്ളത്. എല്ലാ ശരീര അസ്വാസ്ഥ്യവും മാറ്റിവെച്ച് പറന്നെത്തുകയായിരുന്നു മനോരമ അമ്മ നമ്മൾ വിളിച്ചിട്ട്. എന്നാ എങ്ങനെയായിരുന്നു നിങ്ങളുടെ സൗഹൃദം തുടങ്ങുന്നത്? അവങ്ക എന്നെ ഇവിടെ മൂത്തവങ്ങളാ, നാ അവങ്ങളെ മൂത്തവളാ തരിയാതെ. ആനാ എക്സ്പീരിയൻസില് സുകുമാരി അമ്മ എന്നെ ഇവിടെ മുന്തി. അവങ്ങളോട് നാ നിറയ പടങ്ങൾ ആക്ട് பண்ணியிருக்கேன். அவங்களோட மகளை ஆக்ட் பண்ணியிருக்கிறேன், அவங்களுடைய சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய படங்கள் தமிழ் படம் பண்ணியிருக்கிறோம், நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து சுகுமார்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. அந்த காலத்துலேருந்து அப்படியே கூப்பிட்டா போகிறோம், அப்படிதான் சுகுமார் தான் நான் கூப்பிடுவேன். இங்கே எல்லாருக்கும் அவங்க வந்து சேச்சி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் வந்து ஆச்சி, ஒரே ஒரு எழுத்து தான் மாத்திரம், அவங்க சேச்சி நான் ஆச்சி. அவங்க சிறந்த நடிகை அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் சிறந்த நடிகை மட்டும் இல்லை, அவங்க சிறந்த மனிதாபிமான உள்ள பெண்மணி. அவங்கள மாதிரி யாருக்கும் உதவி செய்கிறவங்க யாருமே நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க அப்படி அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். உங்களுக்கு நான் அந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் இந்த மாதிரி என்னது விசேஷமாக இருக்கும், அது உங்களுக்கு வேணுமா, நான் வாங்கிட்டு வரேன். அந்த நான் இந்த ஊருக்கு போகிறேன், அங்கேருந்து உங்களுக்கு ஏதோ என்ன வேணும், நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ இருந்து சாப்பாடு, இந்த கம்பெனி சாப்பாட்டை கூட அந்த பாய்ஸ் எல்லாம் பரிமாறும்போது கூட இவங்க எல்லாருக்கும் போய் பரிமாறுவாங்க. நான் பார்ப்பேன், நம்மளுக்கு அந்த மாதிரி முடியலையே, எப்படி சுகுமாரி அம்மா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் இப்படி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதவி செய்கிறத தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள வந்து இவங்களை நான் அதே மாதிரி வாழ்க்கையும் ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். அவங்களுக்கும் ஒரே மகன், எனக்கும் ஒரே ஒரு மகன் தான். ஒன்று நான் அவங்கள்ட்ட சொல்லணும், அவங்க மேலே நான் என்ன எந்த அளவுக்கு நான் அபிமானம் வச்சுருக்கேங்கிறத பற்றி ஒன்று சொல்லணுன்னா, என்னுடைய மகனுக்கு நான் வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தேன். 26ஆம் தேதி கல்யாணம், ஜனவரி 26ஆம் தேதி. அப்போ ஜனவரி 6ஆம் தேதியா சுகுமா, ஜனவரி 6ஆம் தேதி அவருடைய அம்மா சுகுமாரி அம்மாவுடைய கணவர் இறந்துட்டார், பீம் சிங் சார். எங்களுடைய தமிழ் முறைப்படி ஒரு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே நாங்கள் வந்து துக்கத்துக்கு போகவே கூடாது. ஒரு கல்யாணம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா துக்கம் எங்கே நடந்தாலும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மாட்டேன். என்னுடைய ஒரே மகனுக்கு நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தேன் 26ஆம் தேதி. அந்த 6ஆம் தேதி எங்கள் பீம்சிங் சார் இறந்துட்டாருன்னு உடனே நான் பீம்சிங் இருக்கா அவருக்காக நான் போகலை, நிச்சயமாக சுகுமாரி அம்மாவுக்காக நான் அங்கே போகணும், போய் சேருவேன். என்னார் எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் போகக்கூடாதுன்னு நாங்கள் இல்லை. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், நீங்கள் அவங்க மேலே நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தேன்னா நான் அந்த அளவுக்கு நான் போவேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்க மேலே அவ்வளவு அந்த அளவுக்கு நான் அன்பு வச்சுருக்கேன், ரொம்ப பிரிய வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அவங்கள மாதிரி நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் பத்மஸ்ரீ கிடச்சிது, அவங்களுக்கும் பத்மஸ்ரீ கிடச்சிது. ஆனால் அந்த பத்மஸ்ரீ அவங்க வாங்கினதுக்கு அங்கே வந்து மெட்ராஸில் ஒரு விழா நடத்துனாங்க. அப்போ என்னால் போக முடியலை, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி அவங்கள நான் பார்த்து இன்னும் அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நடிக்காத வேஷங்கள் இல்லை, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க எல்லாம் பாடுவாங்க. அதான் சொல்றேனே, எனக்கு அம்மாவா கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொன்னேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னு சொன்னா சுகுமாரி அம்மாவுடைய அவங்களுடைய சேவையை நான் ரொம்ப ரசிப்பேன். அவங்க நீண்ட நெடுங்காலம் நீடூழி வாழணும், எல்லாம் வல்ல இறைவன் அவங்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு கூப்பிட்ட உடனே அம்மா கூப்பிட்டாங்க, என்ன உங்களுக்காக நான் நிச்சயமாக வருவேன், உங்களுக்கு வரலைன்னா நான் எதுக்காக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையே வெறுமை. சேச்சி, நீங்களெல்லாம் ஒருபாடு காலம் மலையாள சினிமையில் தமிழ் சினிமையில் எல்லாம் உண்டாகணும் ஞங்கள பிரார்த்தனையான. பட்சே சேச்சி, ஞான்
എൻ്റെ ഒരു ഭയം കൊണ്ട് ചോദിക്കുകയാണ്, ഈ സിനിമയിൽ മലയാളത്തിൽ തമിഴിലൊക്കെ അതെ, മലയാളത്തിലാണെങ്കിൽ സത്യൻ സാറ്, നെസ്സി സാറ്, ഉമ്മുക്ക, തെക്കുറിച്ച് സാറ്, ഭാസി സാറ്, ആണുങ്ങളെല്ലാവരും വേഗം പോകുന്നു. ഇതെല്ലാം പ്രായം കൂടിയവരാണെന്ന് വിചാരിക്കാം. യങ് ജനറേഷനിൽ പെട്ട സോമൻ, സുകുമാരൻ, വിൻസെൻ്റ്, ജയൻ, ഇവരൊക്കെ വേഗം പോകുന്നു ചേച്ചി. സ്ത്രീകൾക്ക് എന്തോ ഒരു കുഴപ്പമൊന്നും വരുന്നില്ല, ആറന്മുള എല്ലാവരും ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്. അപ്പൊ ചേച്ചി അമ്മ നിങ്ങൾ നല്ലതായിരിക്കണം. ഞാൻ ഒരു എന്നോട് ഭയം ഞാൻ സോൾവ് ചെയ്തു. അതെന്താ ചേച്ചി അങ്ങനെ ആണുങ്ങള് സിദ്ദിഖിന്റെ മകൻ അഭിനയിക്കാൻ വരുമെന്നാ ഞാൻ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതെന്താ ചേച്ചി സ്ത്രീകൾ ഇങ്ങനെ വെയിറ്റിംഗ് ലിസ്റ്റിൽ ഇങ്ങനെ നിൽക്കുന്നു, മറ്റൊരു വേഗം വേഗം പോകുന്നു ചേച്ചി? അങ്ങനെ എന്താ, അത് ശരിയായിരിക്കും, നല്ലൊരു ജൈവം വേഗം വിളിക്കുമെന്നാണല്ലോ ചേച്ചി അല്ലേ? എന്തായാലും ദീർഘായുസോടുകൂടി ദൈവം ഒരുപാട് കാലം നിങ്ങളെയൊക്കെ ഞങ്ങൾക്ക് കാണാൻ ഉണ്ടാവട്ടെ എന്നുള്ള പ്രാർത്ഥനയുണ്ട്. നാങ്ക രണ്ടുപേരും അതാ എന്റെ കവലയും നാങ്ക നെനക്കരുതേ ഇല്ല. ും പാട്ടി സൊല്ലേ തട്ടാതെ പട്ടപ്പടിപ്പ് പഠിച്ചു വന്നാലും പാട്ടി സൊല്ലേ തട്ടാതെ കുമരിക്ക് അഴകുണ്ട് കിളവിക്ക് അറിവുണ്ട് അഴകില അറിവ നീ മറക്കാതെ ഡൽഹിക്ക് രാജാനാലും പാട്ടി സൊല്ലേ തട്ടാതെ പട്ടപ്പടിപ്പ് പഠിച്ചു വന്നാലും ഇന്ന ആച്ചി സൊല്ലേ തട്ടാതെ